கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த புதிய பேருந்து நிலையத்துல என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையம் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 86 ஏக்கர் பரப்பளவில் 397 கோடி மதிப்பீட்டில் 2018 ஆண்டு அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு வந்த பேருந்து நிலையத்தின் பெரும்பாலான பணிகள் திமுக ஆட்சிக்கு பிறகாக நடைபெற்று தற்போது முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தின் உள்ளேயே அனைத்து அரசு தனியார் பேருந்துகளையும் இயக்கக்கூடிய வகையில் போதுமான இட வசதிகளுடன் மிகவும் விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 130 அரசு பேருந்துகள், 85 தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வசதியாக 3500 மாநகர பேருந்துகள் வந்து செல்ல மேற்கூரையுடன் கூடிய நடைமேடையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 640,000 சதுர அடியில் நவீன தொழில்நுட்பத்தில் 2 அடித்தளங்கள், தரைத்தளம், முதல் தளத்துடன் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அடித்தளத்திலும் பல்வேறு வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்து நிலையத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேட்டரி வாகனம் மூலம் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றி பார்க்கிறார். குறிப்பாக இந்த அடித்தளத்தில் 260 கார்கள், 568 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும், இரண்டாவது அடித்தளத்தில் 84 கார்கள், 2230 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமரா, விசாலமான கழிப்பறைகள் பேருந்து முனையத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அஞ்சல் மிஸ்ரா நன்றியுடன் நிகழ்த்துகிறார். பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அதன்படிப்பதற்காக விழா மேடை அருகே தற்போது வந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு வரவேற்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் இனிவரும் காலங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்இடிசி, விவரங்களுக்கு நன்றி.